ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். நிலைமை மோசமானால் 15வது பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், கைரி கூறுகிறார். தமக்கு தொகுதி வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ரம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் அம்னோவின் துணைத் தலைவர் முகமது ஆசான் தமக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியில் ரம்பாவில் தாம் போட்டியிடுவதற்கு வழிவிடும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் என கைரி செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். அம்னோ தலைமைத்துவத்தின் உத்தரவை தாம் பின்பற்ற தயாராய் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மற்றவர்களின் இடத்தில் போட்டியிடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டால் அது எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும், நிலைமை மோசமானால் நான் போட்டியிட மாட்டேன் என 2008 ஆண்டு முதல் ரம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் கைரி தெரிவித்தார். வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக மோசடி, 200 மனிதர்கள் ஏமாந்தனர், சைபுடீன். வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து வரும் கும்பலினால் இதுவரை சுமார் 200 மனிதர்கள் ஏமாற்றப்பட்டனர். கம்போடியா, லாவோஸ், மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறும் கும்பலினால் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் சைபுடீன் அப்துல்லா தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து தமது அமைச்சு அதிகமான புகார்களை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட மலேசியர்களை நாட்டிற்கு கொண்டு வரும்படி அண்மையில் கோத்தா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கு போய்தியோங் மற்றும் கெசிடாங் சட்டமன்ற உறுப்பினர் சியா சோன் சின் ஆகியோரிடமிருந்து கடிதம் பெற்றதையும் அவர் தெரிவித்தார். கெடா மந்திரி பசாரின் ஊது குழலாக துவான் இப்ராஹிம் மாறிவிட்டார். பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி சாடல். சுங்கை மூடாவில் இருந்து சுத்திகரிக்கப்படாத நீரை பினாங்கு மாநிலம் எடுத்துக் கொள்வதற்கு குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டுமென கிடா மந்திரி பசார் முகமது சனுசி மாட்னோர் இதுகாரும் வலியுறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சுற்றுச்சூழல் நீர் விநியோக அமைச்சர் துவான் இப்ராஹிம் துவான் மாட் கெடா மாநில மந்திரி பசாரின் ஊது குழலாக செயல்பட்டு அவரும் நீருக்கான கட்டணத்தை கோருவது நியாயமில்லை என்று ராமசாமி குறிப்பிட்டார். பினாங்கு கெடா ஆகிய எல்லைகள் சுங்கை மூடா ஆற்றின் பாதியில் வருவதால் இது பெரும் பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. பெர்லிஸ் கெடா பினாங்கு ஆகிய வட மாநிலங்களுக்கான நீர் ஆணையத்தை அமைத்து கூட்டரசு இப்பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். தம்பதியர் கைது, 2 லட்சம் ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல். போதைப்பொருள் கும்பலில் இடைத்தரகராக செயல்பட்ட ஒரு தம்பதியர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கூடுதலான மதிப்பை கொண்ட 14 கிலோ ஹெரோயின், ஷாபு மற்றும் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. 42 மற்றும் 36 வயதுடைய அந்த தம்பதியர் ஜொகுர்பாரு நகரின் மைய பகுதியில் பேரங்காடிக்கு அருகே உள்ள வாகனம் நிறுத்தும் பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொகுர் போலீஸ் தலைவர் டத்தோ கமருல் ஜமான் மாமான் தெரிவித்தார். அதோடு அவர்களது காரில் பல்வேறு போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த மே மாதம் முதல் போதைப்பொருள் விநியோகிப்பாளர்களுக்கான இடைத்தரகர்களுக்காக செயல்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தலைநகரில் நடத்தப்படவிருக்கும் இசை நிகழ்ச்சிகளின் அனுமதி மறு ஆய்வு செய்யப்படும். தலைநகரில் இசை நிகழ்ச்சியை நடத்த வழங்கப்பட்ட அனுமதியை கூட்டரசு பிரதேச அமைச்சு மறு ஆய்வு செய்யவிருக்கிறது. சில இசை நிகழ்ச்சிகள் இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு பங்களிக்கவில்லை என புகார்கள் பெறப்பட்டுள்ளன. அதையடுத்து சம்பந்தப்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்துவது ஏற்புடையதா இல்லையா என்பதை தமது தரப்பு ஆராயவிருப்பதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்துஸ்ரீ ஷாகிடான் காசிம் தெரிவித்தார். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ரசிப்பது தப்பில்லை, அதேவேளை அந்த நிகழ்ச்சிகள் ரசிகர்களுக்கு நல்லதொரு தாக்கத்தினை ஏற்படுத்துவது அவசியம் என அவர் குறிப்பிட்டார். அனுமதியின்றி வங்கியின் சேமிப்பு பணம் வெளியானது எப்படி? கில்லான் எம்பி சார்ல்ஸ் சந்தியாகோ கேள்வி. தனி நபர்களின் வங்கி கணக்கில் இருந்து பெரும் தொகையிலான பணம் வெளியாகி இருக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக கில்லான் எம்பி சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் மூதாட்டி ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்து 39,000 ரிங்கிட் வெளியாகி உள்ளது. அது சம்பந்தமாக வங்கி கைவிரித்த நிலையில் பேங்க் நிகாராவும் சரியான பதில் சொல்ல முடியாது இருப்பதாக சார்ல்ஸ் குறிப்பிட்டார். இந்நிலையில்
அம்மாதிரியான சட்டவிரோத முறையில் பணம் எடுக்கப்பட்டிருப்பதாக 39 புகார்களை தாம் பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் பெரும் தொகையிலான பணம் வெளியாகி வந்த நிலையில் இப்போது சிறிய அளவிலான தொகை அடிக்கடி எடுக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சிலங்கூர் மாநில துணை போலீஸ் தலைவர் சசிகலா தேவி சுப்பிரமணியம் இது பற்றி புக்கிட் அமான் விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.